குட்டி சினிமா நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு அன்னோன் சிங்கர் பட் அவருடைய குரலில் வந்து ஒரு எமோஷன் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது எழுச்சியாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் இன்பம் துன்பம்ன்ற அந்த எமோஷன்ஸை வந்து அவரோட குரலில் ரொம்ப அழகாக கேரி பண்ணக்கூடிய ஒரு சிங்கர் அவரை அவர்தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் பாடின பாடல்கள் தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யார் அந்த சிங்கர் அனந்து அனந்தூ இவர் வந்துட்டு அதான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி பாடல்களில் உள்ள எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கேரி பண்ணி அதை கேட்குறவங்களுக்கு அந்த எமோஷனை அழகாக டெலிவரி பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள் அவரோட குரலில் அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம அழகாக அதை கேட்க முடியும் அந்த எமோஷன்ஸை உணர முடியும் அந்த மாதிரியான ஒரு சிங்கர் தான் வந்துட்டு அனந்தூ அவர் வந்து நைன்ட்டி நைன்ட்டியில் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் வராரே ஒரு பாடகர் ஆகணுன்ற ஒரு ஆசையோடு உள்ள வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வழக்கமாக ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு நைன்டி ஃபைவ்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஜமீன் கோட்டை திரைப்படத்தில் தென்னமர சோலை அப்படின்ற ஒரு பாடல் மூலியமாக வாய்ப்பு கிடைக்குது அந்த பாடல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவேட் சாங் மாதிரியான ஒரு பாடல் அந்த பாடலை வந்துட்டு தன்னோட குரலில் முதல் முதல்ல அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்கிறாரு அனந்தோ அவர்கள் அடுத்ததா ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் முன்னாடி வந்துட்டு எடுத்தோன்னே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட நம்ம வந்து பாடி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய பாட ஒரு இசையமைப்பாளர் மூலிமா மூலியமாக அறிமுகமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு பட் ஆனால் வந்துட்டு சிற்பியா அவர்கள் இசையில் ஜமீன் கோட்டைன்ற திரைப்படம் உருவாக்கி அந்த படத்தில் ஒரு பாடல் பாடி அந்த நல்ல ஒரு ஃபேமஸும் ஆனதுக்கப்புறம் கூட கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் வந்து வாய்ப்பு இல்லாமல் எப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு இயக்கத்துலேயே வந்து ஒரு பத்து வருஷம் ஓடி இருக்கு அனந்தோ அவர்களுக்கு அந்த ஏகத்தை தீக்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபெமிலியரான இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரியும் குறிப்பாக நைன்டிஸ் கிட்ஸ்களுக்கு இந்த பாடல் வந்து டெஃபனெட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து அந்த பாடலை வந்து இவர்தான் பாடினாருன்றது இப்போதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சின்னஞ்சிறுக்கிலேயே அப்படின்ற ஆணை படத்தில் வர நம்ம இமான அவர்களுடைய இசையில் வந்த படம் அர்ஜுன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த குழந்தையை வந்து காணாமல் போயிருவாங்க அவங்கள தேடுற ப்ராசஸ் தான் அந்த படம் அதில் வந்து அந்த ஃபாதர் வந்து ஒரு பெரிய சிங்கராக இருப்பார் அவருக்கு குரல் கொடுத்தது நம்ம அனந்த் அவர்கள் தான் சின்னஞ்சிருக்குலையே சின்ன கண்ணம் அதற்கு ஒரு பல வருடங்கள் வந்து தமிழ் சைடு வந்து பாடல்கள் வந்து அதிகமாக எதுவும் பாடாமல் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற மொழிகளில் வந்து பாடிட்டு இருந்திருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் மறுபடியும் தமிழுக்கு வராரு ஆனால் இந்த வட்டம் பெரிய ஹீரோ ஒரு ஒரு சரியான ஒரு வைப்பு கிரியேட் உண்மையான வைப் மெட்டீரியலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் விஜய ஆண்டனி அவர்கள் அவருடைய இசையில வந்து ஒரு பாடல் உருவாகணும் வேட்டைக்காரன் படத்தில் வர புலி உருமது அந்த சாங் அந்த சாங் வந்து நிறைய பேர் வந்து அந்த வேட்டைக்காரன் படம் வந்தப்பையும் சரி இப்பையும் சரி நிறைய பேர் வந்து ஒரு மாசம் ஒரு பாட்டு போட்டு எடிட் பண்றான் என்னோட வீடியோவை என்னோட ஃபோட்டோவை அப்படின்னு சொன்னா இந்த பாடல் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கும் புளி உருமுது சாங் நம்ம அனந்தும் அவர்களுடைய குரல்ல அதற்கு அடுத்த வருடமே ரெண்டாயிரத்தி பத்தில் வம்சம் அப்படின்னு ஒரு படம் வந்து உருவாகுது நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து ஹீரோவாக அறிமுகமான படமும் அதுதான் அந்த படத்தில் வந்துட்டு என் நெஞ்சே அப்படின்ற பாடல் வந்துட்டு நம்ம அனந்தோ அவர்கள் தான் பாடியிருப்பாங்க முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல குரலில் வந்துட்டு எமோஷன்ஸை கரெக்டாக கேரி பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்ட்டு ஸோ இந்த வம்சம் படம் அப்படின்றது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஸோ அந்த கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய குரல் அந்த என் நெஞ்சே இருக்கும் என்ன அடுத்த சாங் வந்து என்ன அப்படின்னா வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சந்தானம் அவர்களுடைய ஒரு டெபியூட் மூவி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்து சந்தானம் அவர்கள் வந்து நடிக்கப்பட்ட ஒரு படம் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இதில் வர டைட்டில் ட்ராக் வந்து நம்ம அனந்து அவர்கள் தான் பாடியிருப்பாங்க இதில் அந்த முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல குரலில் வந்து இந்த எமோஷன்ஸை கேரி பண்ணுறது அப்படின்னு இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா தப்பிச்சு ஓடுறவனுக்கான ஒரு ஆந்தம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆந்தம் வந்து அந்த எமோஷன்லேயே பாடிருப்பார் அனந்து அவர்கள் சித்தார்து வந்து அவர் இசையமைச்சிருப்பாங்க இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு அந்த டைமில் கொஞ்சம் மோட்டிவேஷனல் சாங் மாதிரி இருந்துச்சு அப்படின்றது உண்மை அனந்த அவரோட குரல் தான் அதுக்கு முக்கிய காரணம் அடுத்ததா அரண்மனை படம் உன்னை எண்ணியே அப்படின்ற ஒரு டிவோஷனல் சாங் வந்து பாடணும் பரத்வாஜ் அவர்கள் வந்து இசையமைக்கிறாங்க ஸோ இந்த டிவோஷனல் சாங் இந்த உன்னையே எண்ணியே அப்படின்ற பாடலை வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஆன்மீகம் பொ பாடணும் பாடனும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல என்ன எமோஷன்ஸ் வேணால் பாடல் மேலே வச்சுக்கலாம் அதுக்கு என்ன எமோஷன்ன்றும் மட்டும் நம்ம அனந்துக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாப்பில் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாடல் உருவாகுது ஒரு நல்ல டிவோஷனல் சாங் கேட்குற ஃபீலை வந்து அவருடைய குரல் கொடுத்துருக்கோம் இந்த பாட்டில் உன்னையே எண்ணியே அடுத்ததாக கொம்பன் படம் கொம்பன் படம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது இந்த பாட்டு தான் கருப்பு நிறத்தலைக்கு இந்த பாட்டில் வந்துட்டு ஜி வி பிரகாஷ் அவர்கள் வந்து பாட்டியிருப்பாங்க இசையமைச்சிருப்பாங்க எல்லாம் ஓகே பட் ஆனால் இந்த பாடலுக்கு அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு பாட்டு வந்து எல்லாராலையும் கேட்கப்பட்டுச்சு சவுத் சைட்லாம் வந்து ரொம்ப இந்த பாட்டை அப்படின்னு ப்ரைடா ஃபீல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லலாம் சொல்லாம் அப்படின்னா இந்த கம்பிக்கரை வேட்டி அந்த கம்பிக்கரை வேட்டியில ஒழிச்சா அந்த கம்பீரமான குரல் வந்து நம்ம அனந்தோ அவருடையது ஜீவி பிராஸ் அவர்களுடைய இசையில கம்பிக்கரை அடுத்ததா தாரை தப்பட்டை பாலாவின் படைப்புகள் அப்படின்னு நம்ம நிறைய படங்கள் எடுத்தோம் அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு ஒரு மாதிரியான ஜானர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்துட்டு மக்களோட யதார்த்த வாழ்வில் கருவியில் காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் இருக்க இசையும் சரி குரலும் சரி வரிகளும் சரி எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரியான ஒர்க்கு தான் நம்ம பாலா அவர்களுடைய படைப்பில் வந்து கொடுக்க முடியும் அதில் இணையிறாரு அனந்தோ அவர்கள் இளையராஜா அவர்களுடைய இசையமைக்க அனந்தோ அவர்கள் பாடி கொடுத்த பாடல் தான் வந்து ஆரம்பம் ஆவது மண்ணுக்குள்ளே நம்ம இது வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாட்டில் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி அவர் பாடிட்டு இருந்த பாடல்கள் இருந்து அவரோட வாய்ஸ் டோனையே டோட்டலாக மாற்றி வேறு மாதிரியான ஒரு டோனில் பாடியிருப்பார் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு இறந்து போன ஒரு ஃபியூனரலுக்கு பாடுற ஒரு பாடல் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட மூர் சைடு சொல்லணும்னா 아. <목소리가> எலவு சாங்கு அப்படின்னு வாங்கிங்க இளவு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு அந்த அந்த டோன்ல பாடணும் அதுக்கு வந்து அவருடைய குரலில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் அனந்தோ அவர்கள் வந்து இவருடைய கரியரில் வந்துட்டு நிறைய தீம் மியூசிக் அப்புறம் வந்துட்டு டைட்டில் ட்ராக் இந்த மாதிரியான பாடல் வந்து நிறைய பாடிருக்காங்க ஏன்னா அவருடைய குரல் வந்து அதுக்கு கொஞ்சம் அடாப்டாக இருந்தது காரணம் தான் அதோட தொடர்ச்சியாக தான் பிச்சைக்காரன் படத்தில் அந்த தீம் மியூசிக் இருக்கும்ல பிச்சைக்காரன் அந்த மாதிரி அவன் ஹை பிச் போகக்கூடிய அந்த பாடலை வந்து அந்த டைட்டில் ட்ராக்கை வந்து நம்ம

ஸோ இங்கேருந்து அவரோட கரியர் அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறம் பரப்ப எல்லா பாடல்கள்லையுமே அவருடைய எமோஷன்ஸ் வந்து மக்கள் வந்து அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க அவர் குரலில் அந்த எமோஷன் இருக்குது ஸோ இவர் பாடினார்னால் அந்த அதில் வந்து பயங்கரமாக இருக்குதுப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு அந்த அந்த பாடல் வந்து பயங்கர வரவேற்புகளை பெற ஆரம்பித்த டைம் இந்த பாட இந்த டைம் தான் அதாவது இந்த கக்கக்கப்போ மனித வெளியேவா பிச்சைக்காரன் அந்த தீம் மியூசிக் பாடினதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா தான் அவரோட அந்த திறமை வந்து வெளியே மக்களால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு ஆள் வெளியே தெரியலனா கூட அவர் குரல் எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்ததாக கபாலி கபாலியில் வந்து நிறைய பேர்த்துக்கு எல்லாமே வந்து ஆல்பமாக வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பமாக தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப மெலோடியாக போட்ட பாடல்களும் உள்ளே இருக்கும் ரொம்ப வந்துட்டு கம்பீரமாக எடுத்த பாடல்களும் உள்ளே இருக்கும் அதில் வந்து ரெண்டு டோன்லேயுமே பாடியிருப்பார் நம்ம அனந்தோ அவர்கள் உலகம் ஒருவனுக்கா அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட அது எழுச்சி ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் தரமாக கேட்கணும் அப்படின்னா இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக கேட்போம் பாங்க நானுமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு पर्सनலா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து உலகம் ஒருவனுக்கா உலகம் ஒருவனுக்கா முளைப்பவன் யார் விதை தருமா கபாலிதான் செல்வோக்கு இந்த மாதிரி ஒரு மாஸா ஒரு மோட்டிவேஷனல் சாங் ஒன்னு பாடியாச்சு சோ அப்படியே அது ஆப்போசிட்ல வந்துட்டு அப்படி மெல்லடியா சாஃப்ட்டா ஒரு பாடல் ஒன்னு பாடுறாரு மாய நதி இது மாய நதி இன்று அடுத்ததாக பைரவா படத்தில் வந்த பட்டய கிளப்பு சாங் இந்த பாடல வந்துட்டு ஒரு ஓப்பனிங் சாங் தளபதி அவர்களுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அதில் இருக்க வரிகள்லாம் வந்து சும்மா ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா தலைவ உள்ள வந்துடுவாப்புல ஸோ அனந்த அவர்கள் பாடின பாட்டு தான் இந்த பாட்டு பட்டய கலப்பு பட்டய கலப்பு சாண்ட்ரோல் அவர் புது ட்ரெண்டை செட் பண்ண நிறைய பிடிச்சமான ஒரு இசை எல்லாருக்கும் அந்த இசையை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான மியூசிக் வந்து இவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு தெரியும் ஸோ அவர் கூட நம்ம அப்படி உருவான பாடல் தான் வானம் பவர் லைஃப் அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும் அந்த ட்ராக் வந்து நம்ம தான் வந்து பாடி அடுத்ததாக காலா காலாத்திரைப்படத்தில் வந்துட்டு முன்னாடி நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கூட வந்து அனந்த் ஒர்க் பண்ணதுனாலயா என்னன்னு தெரில இல்லை அனந்தோட ஒர்க்கு இவங்களுக்கு பிடிச்சிதான்னு தெரில ஆனால் மறுபடியும் வந்து காலா அனந்த் அனந்தவர்களை கூப்பிட்றாங்க அனைத்து அனந்த் அவர்களுக்கு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டு வந்து கொடுக்க டிசைட் பண்ணுறாரு ஸோ கண்ணம்மா சாங்காக இருக்கட்டும் வாடியன் தங்க சலை அந்த பாட்டில் இருக்கட்டும் உரிமையை மீட்போம்னு ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு பாடல்களையுமே நம்ம வந்து அனந்த் அவர்கள்ட்ட தான் வந்து கொடுக்குறாங்க சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அடுத்த ஜிப்சி திரைப்படம் ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம் அந்த இருக்க எல்லா ஆல்பமுமே எனக்கும் பிடிக்கும் நிறைய மக்களுக்குமே வந்து பிடிச்சிருந்த ஒரு ஆல்பம் சொல்லலாம் ஏன்னா அதுல வந்துட்டு கியூட்டா இருக்கும் அந்த இசை வந்து அவ்வளோ அழகா இருக்கும் சந்தோஷ் அவர்கள் வந்து கொஞ்சம் மாதிரியான ஒரு இசை போட்டிருப்பாங்க அதுல வந்து அவர்கள் பாடி கொடுத்த பாடல்தான் மனமேங்கும் மாய உஞ்சல் அடுத்ததாக மறுபடியும் ஒரு ஆல்பம் ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் ஜெய் பீம் செண்டு மல்லியா மணக்கரணி அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்கும் ஸோ அந்த ட்ராக் வந்து அனந்த அவர்கள் தான் பாடினாங்க ஸோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளே இருக்க காதலை அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க அந்த பாடல் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அதை வந்து அவர்கள் தான் பாடி கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் கூட கருப்பண்ண சாமின்னு ஒரு ஃபயராக ஒரு விஷால் அவர்களுக்கு மாசா பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு டைட்டில் ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ட்ராக் வந்துட்டு நம்ம அனந்த் அவர்கள் தான் பாட்டி கொடுத்துருப்பாங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவி பிரதாஸ் அவர்களுடைய ஸோ இந்த பாடலாம் வந்துட்டு இவங்க தான் பாடினாங்க அப்படின்றது இந்த வீடியோ வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கே நிறைய பாடல்கள் வந்து இவர் பாடினது தான் அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனால் அனந்த் அவர்கள் வந்துட்டு எமோஷன்ஸை கேரி பண்ணி அதாவது ஒரு மோட்டிவேஷனாக மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த டோன் கொடுக்குறதா இருக்கும் இருக்கட்டும் ஒரு கிராமப்புற பாட்டுனா அதுக்கேற்ற மாதிரியான டோன் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பாடலுக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை அது வந்து கொடுக்குறது இருக்குல்ல ஸோ அது வந்து நிறைய சிங்கர்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆனால் அனந்த் அவர்கள் வந்து அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஷான் ரோல்டன் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஜீவ் பிரஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான காரணமும் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவர் பாடின பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சிங்கரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு இருந்த டாடா பேசுகிறது நான் கொஞ்சம் ஒரு டாடா பார்த்தேன்